வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 21/10/2021 வெள்ளிக்கிழமை இன்றைய முக்கிய செய்திகள். மதிமுகவின் தலைமை கழக செயலாளராக தமது மகனை துரை வையாபுரி நியமித்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வியாழக்கிழமை பலத்த முதல் மிகமான கனமழை பெய்தது. அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் 6429 ஊராட்சிக்கு இணையான இணைப்பு வழங்கும் திட்டத்திற்கு 3 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் இருப்பதாகவும் தற்போது 340 பேர் மட்டுமே சிகிச்சையில் இருப்பதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 9 மாவட்டங்களில் மாவட்ட ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர், ஒன்றிய குழுத்தலைவர், துணைத் தலைவர், கிராம ஊராட்சி துணைத் தலைவர் உள்ளிட்ட பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் அக்டோபர் 22 நடைபெற உள்ளது. BE முதலாம் ஆண்டு மாணவர்கள் வகுப்புகள் நவம்பர் 1 முதல் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்துள்ளார். CBSE +2 மற்றும் 10ஆம் வகுப்பில் முதல் பருவத் தேர்வுக்கு பொதுத் தேர்வு தேர்வெழுதும் மாணவர்கள் தங்களது பள்ளிகள் மூலமாக தேர்வு மையத்தை மாற்றிக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வியாழக்கிழமை காலை 93.50 அடியிலிருந்து 94.20 அடியாக உயர்ந்துள்ளது. அதைத் தொடர்ந்து கனமழை காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் சேவை வியாழக்கிழமை ரத்து செய்யப்படுவதாக சேலம் கோட்டை நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து செய்ய தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று நிதியமைச்சர் PDR பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். இதே மாதிரி தமிழகம் மற்றும் இந்தியா நடக்கூடிய டெய்லி தலைப்பு செய்தியை தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.